இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றிச் சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெரும் திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இந்த நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். இந்த தவ காலத்தில் நாம் ஒப்புரவு என்னும் அருள் சாதனத்தின் வழியாக நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் மனம் மாறி ஆண்டவருடைய மன்னிப்பை பெற சிறப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையில் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், வரி வசூலிக்கக்கூடிய லேவி என்பவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். இந்த லேவியை எல்லோரும் பாவி என்று ஒதுக்கி வைத்திருந்த நிலையிலே, இவர் என்னுடைய பணியை செய்ய தகுதியானவர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். இதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய பார்வை. நாம் பாவி என்று யாரையெல்லாம் நினைக்கிறோமோ, நாம் யாரையெல்லாம் ஒதுக்கி வைக்கிறோமோ, அவர்களை கூட தேடி சென்று, அதிலும் குறிப்பாக அவருடைய சீடராக கூட அழைத்து உயர்த்தக்கூடியவர் நம் ஆண்டவர். அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நாம் அவரை போல வாழ வேண்டாமா? பின்பு நாம் மட்டும் ஏன் இவர்கள் பாவிகள், இவர்கள் தாழ்ந்தவர்கள், இவர்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று ஒதுக்கி வைக்கிறோம்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த தவக்காலத்தில் பாவிகளை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுக்கக்கூடியவர். அவர் ஒருபொழுதும் பாவத்தை ஆதரிப்பவர் அல்ல. ஆனால் மனிதர்களை, பாவிகளை அன்பு செய்யக்கூடியவர். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்குள்ளாக கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நம்முடைய செயல்கள் அல்லது மற்றவருடைய செயல்கள் முரண்பட்டதாக இருக்கலாம், ஒருவருக்கொருவர் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அதற்காக ஒரு மனிதனை அப்படியே நாம் தீர்ப்பிடுவது, அந்த அடிப்படையிலே ஒரு மனிதனை பாவி என்று ஒதுக்கி வைப்பது ஆண்டவருடைய பார்வையிலே அது சரியானது அல்ல. எனவேதான் சொன்னார், நோயுற்றவருக்கு தான் மருத்துவர் தேவை. எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும், நல்லோரும் தீயோரும் எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும். எல்லோர் மேலும் மழையை பொழிய செய்கிறார், கதிரவனை வீசச் செய்கிறார். அந்த ஆண்டவருடைய அன்பு இன்று நமக்கு இந்த தவக்காலத்திலே தேவை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை எல்லோரும் ஏமாற்றி கொண்டிருக்கலாம்.
அதனால் நாம் காயப்பட்டிருக்கலாம். ஆனால் நாம் ஒருபொழுதும் யாரையும் ஏமாற்ற தேவையில்லை. நம்மை மற்றவர்கள் காயப்படுத்தி இருக்கலாம், ஆனால் நாம் மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அது சவால் நிறைந்ததுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இதோ இவர் பாவிகளோடு வரி தண்டுபவர்களோடு உணவு உண்கிறாரே என்று குறை சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ அந்த பாவிகள் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களையும் அன்பு செய்தார். அந்த பாவிகளுடைய மனமாற்றத்திற்காய் ஜெபித்தார். தன்னை துன்புறுத்துவோருக்காகவே ஜெபித்தாரே. தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காய் ஜெபித்தார். அதுபோல என் கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் அறியாமல் செய்கிறார்கள். என் அருகில் இருப்பவர்கள் என்னோடு பணி செய்ய அறியாமல் செய்கிறார்கள். தந்தையே, இவர்களை மன்னியும் என்று சொல்லி நாம் ஜெபம் செய்ய அழைக்கப்படுகிறோம். அதே வேளையில என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறுதி நாளிலே நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் நாம் ஆண்டவரிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய தீர்ப்பு என்பது ஒன்று உண்டு. நாம் நல்லது செய்கிறோமா, கெட்டது செய்கிறோமா? நாம் நீதியான காரியங்களுக்கு குரல் கொடுக்கிறோமா, அநீதிக்கு துணை போகிறோமா? எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு குழப்பம் வருகிறதோ ஆண்டவர் இயேசுவை உற்று பாருங்கள். அவருடைய வார்த்தை, அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய அந்த மூன்றாண்டு கால பணி வாழ்வு நம்முடைய எல்லா சிக்கல்களுக்கும் பதிலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு தெளிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாவிகளோடு அவர்களுடைய வீட்டிற்கு சென்று உணவருந்திய ஆண்டவர் இயேசுவை போல இதோ அந்த தவ காலத்திலே எல்லோரோடும் அன்பை வெளிப்படுத்துவோம். குறிப்பாக ஒருவர் மற்றவருடைய வீடுகளுக்கு பகையை மறந்து பலவீனங்களை கடந்து உணவு அருந்தி உறவை புதுப்பித்துக் கொள்வோம், ஒப்புரவாகிக் கொள்வோம். நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை மன்னிக்கிற பொழுது நம் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். நாம் நம்முடைய சகோதர சகோதரி அன்பு செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே, உமை போற்றுகிறோம், உமை புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக, இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக அற்புதமாய் எங்களை காப்பாற்றி வந்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நாளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் உம்முடைய திருவுளத்தின்படி நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, இதோ அந்த தவ காலத்தில் நாங்கள் எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனமாற எங்களுக்கு நீர்தாமே அருள் புரிவீராக. நாங்கள் எடுக்கக்கூடிய நல்ல தீர்மானங்களிலே நிலைத்திருக்கும்படியாய் செய்திருக்கும். பல நேரங்களிலே நாங்கள் பாவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம். எங்களோடு இருப்பவர்களை நாங்கள் வெறுத்து ஒதுக்கி இருக்கிறோம். எங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே, இதோ அந்த நாளிலே எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை முழுமனதோடு மன்னிக்கவும் அன்பு செய்யவும் ஏற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. இந்த வார்த்தையில் நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே இயேசுவே, நீர் எவ்வாறு பாவிகளை தேடி சென்றீரோ, உறவை புதுப்பித்தீரோ, அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தீரோ, அவர்களுடைய மனமாற்றத்திற்கு வழிவகை செய்தரோ, அதுபோல இந்த தவக்காலத்தில் நாங்கள் ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ, அன்பின் வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு அருளை ஆசீர்வாதத்தை தர வேண்டும்.
இது வந்த நாளிலும் நோயாளர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்தினால் நீரே இந்த நோயாளர்களை தொடும். இந்த நோயாளர்களை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை தாரும். இந்த பிள்ளைகளை நீர் தேற்றுவீராக. ஆண்டவரே, உடல் மன வேதனையோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தருவீராக. இந்த வேதனையை ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, இந்த வேதனையை புரிந்து கொள்ளவும் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் நீர் விடுதலையை நிம்மதியை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இது வந்த நாளிலும் கடன் தொல்லைகளிலிருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தார். வேலை வாய்ப்பிற்காகவும் திருமண காரியங்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ குழந்தை செல்வத்திற்காய் வேண்டக்கூடிய பிள்ளைகளை நீர் கைவிட்டு விடாதிரும். எங்கள் குடும்பத்திலே என்னாலும் உடைய அருளும் ஆசீர்வாதமும் தங்கியிருப்பதாக. ஆண்டவரே, எந்த விபத்தும் மது போதை பழக்க வழக்கங்களும் தீய எண்ணங்களும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்து கொள்ளும். ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆறுதல், நீர் ஒருவரே வாழ்வை கொடுக்கக்கூடியவர், வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உம்மிடமே உள்ளன என்பதை உணர்ந்தவர்களாய் உடைய வார்த்தையை வாசித்து உடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்து உமக்கு உகந்த பிள்ளைகளாய் என்னாலும் உம்மை பின்பற்றி வாழ அருள் ஆசீர் தர வேண்டுமாய். எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே, உம்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென்.